ஜி இருபது நாடுகள் அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ள நிலையில் இதுகுறித்து விவாதிப்பதற்காக பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக முதலமைச்சர் முக க ஸ்டாலின் மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உட்பட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் பிஜேபி தலைவர் ஜேபி நட்டா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னாள் பிரதமர் தேவகவுடா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் டி ராஜா அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் ஜி இருபது தலைமைத்துவம் தேசத்தின் கலாச்சார பெருமைகளை உலகிற்கு எடுத்துரைக்க வாய்ப்பாக அமையும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஜி இருபது அமைப்புக்கு இந்தியா கடந்த ஒன்றாம் தேதி தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது அடுத்த ஓராண்டு காலத்திற்கு இந்தியா தலைமையில் முப்பத்தி இரண்டு பிரிவுகளில் இருநூறு நிகழ்ச்சிகளை நடத்த மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது